போனே? லக்ஷ்மிங்கிறது நான் தாங்க. எலிசபெத்துங்க கிளப் டான்சர் வளர்த்தது. என்ன தாங்க? ஆமா, நீங்க யாரு? உங்க அப்பா மதன மாளிகை ராஜாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி. அப்படிங்களா? உன் கூட பிறந்த ரெண்டு பேர் எங்க இருக்காங்க? என் கூட பிறந்தவங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. பரவாயில்ல, நானே கண்டுபிடிச்சிடுறேன். உங்களை எல்லாம் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகத்தான் நான் வந்தேன். மத்தத நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா எங்களுக்கு எல்லாம் நிறைய சொத்து எழுதி வச்சிருக்காரு, அதை வாங்கி கொடுக்கத்தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? குடுகுடுப்பக்காரன் தான் சொல்லிட்டு போயிட்டானே. குடுகுடுப்பக்காரனா? ஆமாங்க. நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் சாயா வாங்கிட்டு வர்றேன். இந்தாங்க சாயா, சாப்பிடுங்க. முதல்ல உன்ன அனுப்பிடுறேன். அதப்படிங்க, நான் மட்டும் தனியா வர முடியும்? எனக்கு ஒரு பிள்ளை இருக்கானே. உனக்கு ஒரு பிள்ளை இருக்கானா? எங்க இருக்கான் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. குழந்தைய பத்தி ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்க? அவனும் ஒரு வாரிசாச்சு, அதுக்காக தான் கேட்டேன். அவனையும் கூட்டிட்டு போறான், புறப்படு. திடீர்னு புறப்படுறதா இருந்தா எப்படிங்க முடியும்? என் பையன் பம்பாயில ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்கான். நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே தூரத்துல படிக்க வச்சிட்டு இருக்கேன். கான்வென்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் பாக்கி கூட நான் இன்னும் கட்டல. அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணத்தோட தானே நான் இங்க போக முடியும். இவ்வளவுதானே? ஒரு லெட்டர் கொடு, பீச கட்டி உன் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு சொத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்கு சில பிராடுகள் கிளம்பியிருக்காங்க. லெட்டர் எடு.